வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து யூடியூப் சேனல், அதாவது புதிய தலைமுறை யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதை வந்து நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதிய தலைமுறை யூடியூப் சேனல்னு போட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள். ஸோ நான் சர்ச் கொடுக்குறேன், இல்லை எப்படி வந்திருக்கு பாருங்களேன். கேடரோ நியூஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து புதிய தலைமுறையுடைய யூடியூப் சேனல் இது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது லிங்க்கும் நான் கிளிக் பண்ணுறேன், அது எங்கே போகுதுன்னு பாருங்கள். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், த பேஜ் இஸ் நாட் அவைலபிள், சாரி அபவுட் தட், த ட்ரை சர்ச்சிங் ஃபார் சமெல்ஸ். ஸோ ஹேக் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து வச்சுக்குவோம். ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், உங்களுடைய அதாவது உங்கள் சேனல் இமெயில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி தான் ஆகிடும், சேனலை வந்து ஹேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏகப்பட்ட வீடியோஸ் அவங்க வந்து போட்டிருக்காங்க, பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. நம்ம யூடியூப்லேயே கூட சர்ச் பண்ணி பாருங்களேன், youtube.com போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து புதிய தலைமுறை டிவி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள், புதிய தலைமுறை டிவின்னு நம்ம போடுறோம். ஸோ அவங்களுடைய சேனல் தான் முன்னாடி வரணும். பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் அவங்க சேனலே வராது, முதல்ல ஃபஸ்ட்டு சேனலே அவங்க தான் வரணும், ஆனால் சேனலே வரல பாருங்கள். ஸோ யாரெல்லாம் வந்து அவங்க சேனலை பற்றி போட்டிருக்காங்களோ அந்த இது தான் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எதுவுமே வரல பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ புதிய தலைமுறை நம்ம போடுறோம் இல்லையா, ஸோ இதுவே நம்ம வந்து பாலிமர் நியூஸ்னு போடுறோம், பாலிமர் நியூஸ் டிவி அப்படின்னு போட்டோம்னா அந்த சேனல் தான் முன்னாடி வரும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சேனலே அதுதான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம புதிய தலைமுறைன்னு போடும்போது இந்த சேனல் வரல, ஹேக் ஆகி கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் ஆகிட்டு. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மெயில் ஐடி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்ல, செக்யூரிட்டி எல்லாம் நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா இப்படி தான் ஹேக் ஆகிடும். பாருங்கள், அதை பற்றி வீடியோவே நிறையா போட்டிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், அதுக்குள்ளே எவ்வளோ வீடியோ வந்துட்டு பாருங்கள், ஹேக் பண்ணியிருக்காங்கிறதே எவ்வளோ வீடியோ வந்துட்டு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இவங்க போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து 12 மணி நேரம்லாம் கிட்டத்தட்ட வருங்க. ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் மெயிலை வந்து நீங்கள் செக்யூரிட்டியாக செக்யூராக நீங்கள் பாதுகாக்குங்க. 2-step வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் கொடுத்தா தான் நீங்கள் வந்து சேஃபாக இருக்க முடியும். உங்கள் அதாவது கூகுளே செக்யூரிட்டி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அதை 2-step வெரிஃபிகேஷன் கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுப்பாங்க, அந்த கோடெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. உங்கள் சேனலில் வந்து உங்களுடைய மெயில் ஐடியோ வேறு யாராவது வேறு லேப்டாப்லேயோ இல்லை வேறு மொபைல்லையோ அவங்க வந்து அக்சஸ் பண்ணியிருக்காங்களான்னு கூட நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ வேறு உங்கள் மெயில் ஐடி வச்சு வேறு ஏதாவது ஒரு லேப்டாப்பில் அக்சஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அலோ கேட்கும், நம்ம அந்த மெயில் ஐடியை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, நீங்கள் தானா எஸ் கொடுக்கணும். ஸோ அப்படிலாம் வந்து இப்போ அந்தளவுக்கு இது வந்துருச்சு. இப்போ என்னுடைய மொபைலே வந்து லேப்டாப்பில் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னோடய சேனலை அங்கே வந்து அதாவது மொபைல் வந்து அக்சஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும், நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த செக்யூரிட்டியும் மீறி தான் அந்த ஹேக்கர்ஸ் வந்து பண்ணுற வேலை தான். ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க, கண்டிப்பாக அந்த 2-step வெரிஃபிகேஷன் செக்யூரிட்டி எல்லாமே வந்து பாஸ்வேர்டெலாம் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு செக்யூரான பாஸ்வேர்டாக கொடுங்க. அப்போ தான் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.